அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவுண்டிங் ஃபிகர்ஸில் ஸ்கொயர், அதாவது சதுரம், ஒரு படம் கொடுத்துட்டு அதில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பரீட்சையில் வரும்போது நீங்கள் சுலபமாக அதை குறுகிய நேரத்தில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற முடியும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த படத்துக்குள்ளார நாலு சதுரங்கள் இருக்கு இல்லையா. நம்ம பார்த்தோன்னே நாலு சதுரங்கள் நம்மளால நல்லாவே தெரியுது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நாலு சதுரங்கள் ஆன்சர் கிடையாது. இதை எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சின்ன படத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய படம் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து முதல்ல வந்து எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதுதாங்க இதில் முக்கியம். எத்தனை ரோ பார்த்திங்கன்னா, ஒன்று ரெண்டு ரோ இருக்குது இல்லைங்களா. எத்தனை காலம் இருக்குது, ஒன்று ரெண்டு, ரெண்டு காலம் இருக்குது. அதாவது ரோவும் காலமும் சமமாக இருக்குது, அதாவது நிரலும் நிறையும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் முதல் இது. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள்னு கேள்வி கேட்கும்போது, அதாவது ரோவும் காலமும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்பர் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒன்று ரெண்டு, இங்கேயும் ஒன்று ரெண்டு, அதாவது ரெண்டு ரோ இருக்குது, ரெண்டு காலம் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கான டிப்பை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரோவும் காலமும் சமமாக இருந்தனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மேலே இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலே போதும். பாருங்கள், இப்போ ஒன்று இருக்குல்ல, ஒன்றை ஸ்கொயர் பண்ணும், ஒன்று ஸ்கொயர் என்ன வரும், ஒன்று வரும். அடுத்த கீழே என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், நாலு வரும். இப்போ ரெண்டத்தையும் கூட்டுங்க, என்ன வரும், ஒன்றையும் நாளையும் கூட்டினா ஐந்து. அப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னா, ஐந்து சதுரங்கள் உள்ளன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் வந்து ரோவும் காலமும் சமமாக இருக்கணும். அடுத்தது எத்தனை ரோ எத்தனை காலம் இருந்தாலும் சமமாக இருந்துச்சுன்னா, காலத்தினுடைய எண்ணிக்கையை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே எத்தனை சதுரங்கள் இருக்குது அதுக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இது கொஞ்சம் அதிகமான கட்டங்கள் இருக்குது, அதாவது சதுரங்கள் இருக்குது இல்லைங்களா. பார்க்கலாமா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரோ இருக்குது இல்லைங்களா. அடுத்தது காலம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்போ ரோவும் காலமும் சமமாக இருக்குது. ரோவும் காலமும் சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம அந்த காலம் நம்பர் போட்டுக்கிட்டு அந்த காலத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஸ்கொயர், அடுத்தது ரெண்டு ஸ்கொயர், அடுத்தது மூணு ஸ்கொயர், அடுத்தது நாலு ஸ்கொயர், அப்புறம் அஞ்சு ஸ்கொயர். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று, ரெண்டு ஸ்கொயர்னா நாலு, மூணு ஸ்கொயர்னா ஒன்பது, நாலு ஸ்கொயர்னா பதினாறு, அஞ்சு ஸ்கொயர்னா இருபத்தி ஐந்து, டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைங்களா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம், எல்லா நம்பரையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இதாங்க இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்போ ஆட் பண்ண எத்தனை வருது பாருங்கள், எவ்வளோ வருது, ஐம்பத்தி அஞ்சு வருதுங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள சதுரங்களுடைய எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பத்தி ஐந்து அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, ரோவும் காலமும் சமமாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ சமமாக இருந்தால் இதுதான் நம்மளுக்கான ட்ரிக், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கிற அந்த காலத்தினுடைய எண்ணிக்கையை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே அதற்கான ஆன்சர், அதாவது மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்றது வந்துடும். படத்தில் பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், ரோ காலம் பார்க்கணும் இல்லைங்களா. பார்க்கலாங்களா, இப்போ பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு ரோ இருக்குங்களா. எத்தனை ரோ காலம் இருக்குன்னு பார்க்கலாங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்போ நான்கு ரோவும் ஆறு காலமும் இருக்குது, அதாவது ரோவும் காலமும் வேறுபடுது இல்லைங்களா. இதை நல்லா நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே பார்த்த கணக்கில் பார்த்திங்கன்னா ரோவும் காலம் ஒன்றா இருந்தது இல்லைங்களா, இது வெவ்வேறு இருக்குது. அதனால் முதல்ல என்ன பண்ணோம், நம்ம கொடுக்கப்பட்டுள்ள காலத்தினுடைய எண்ணிக்கையை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். அடுத்தது ரோவினுடைய எண்ணிக்கையும் நம்ம என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு கணக்கு போகிறது காட்டினாலும் பொறுமையாக போடுறேன். நீங்கள் எக்ஸாமில் போடும்போது மாறி மாறி இருந்தால் டக்குன்னு நீங்கள் நம்பரை மட்டும் எடுத்து எழுதி போடலாம். அந்த இப்போ இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரோ இருக்கோ எத்தனை காலம் இருக்கோ அதை ரெண்டையும் முதல்ல நம்ம பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு அதான்,
எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ஆறு காலம் இருக்குது. எத்தனை ரோ இருக்குது, நாலு ரோ இருக்குது. அதை முதல்ல பெருக்கிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு காலமாக குறைச்சிக்கிட்டே வர்றோம். அது மாதிரி ஒவ்வொரு ரோவாக குறைச்சிக்கிட்டே பெருக்கிட்டே, அதை ஒன்று மைனஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டே வரணும். ஒன்று கழித்து கழித்து பெருக்கிக்கிட்டே வரணும் இல்லைங்களா. இப்போ ஆறுங்கிறது அஞ்சு ஆகிடுச்சு, நாலுங்கிறது மூணு ஆகிடுச்சு, அதை பெருக்கிக்கணும். அதே மாதிரி அஞ்சுங்கிறது நாலுக்கு ஒன்று குறைச்சிக்கணும். அதுமாதிரி மூணில் ஒன்று குறைச்சி ரெண்டு, அதை மைனஸ் ஒன்று பண்ணிக்கணும். அதுமாதிரி நாலில் ஒன்று குறைச்சா மூணு, ரெண்டில் ஒன்று குறைச்சா ஒன்று வந்துடும். இப்போ ஒன்றோட நிறுத்திக்கலாம், ஏன்னா ஒன்றுக்கு அப்புறம் போனால் ஜீரோ வந்துடும். ஜீரோவில் எந்த நம்பரை பெருக்கினாலும் ஜீரோ இல்லைங்களா. அதேமாதிரி ஒன்று வந்தோடனே நிறுத்திக்கலாம், ரோலையோ காலத்துலேயோ எதுலேயாவது ஒன்றுன்னு அப்படி நம்பர் வரும்போது நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னமே நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கி வர ஆன்சரை கூட்டினாலே நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரோவை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும், காலத்தையும் அதுமாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். வந்து ஒன்று வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் இதுக்கான டிப். இப்போ பெருக்கலாங்களா, ஆறு நாலு இருபத்தி நாலு, ஐ மூணு பதினைந்து, நாலு ரெண்டு எட்டு, மூவொன்று மூணு, இது வச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். கூட்டி போடலாங்களா, இருபத்தி நாலு பதினஞ்சும் முப்பத்தொம்பது, முப்பத்தொம்பது ஒரு எட்டும் நாற்பத்தி ஏழு, நாற்பத்தி ஏழு மூணும் ஐம்பது, வருதுங்களா. இப்போ அப்போ இதில் எத்தனை கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐம்பது சதுரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கொடுக்கப்பட்ட படத்தில் ரோவும் காலமும் வெவ்வேறு இருக்குது. அப்போ வெவ்வேறு என்னென்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டுள்ள முதல் எவ்வளோ ரோ கொடுத்துருக்காங்களோ எவ்வளோ காலம் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல பெருக்கணும். அப்புறம் ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், குறைச்சிக்கிட்டே வரணும். ஒன்று வர வரைக்கும் குறைச்சிக்கிட்டே வந்து எப்போ ஒன்று வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வந்த நம்பரை நம்ம பெருக்கி கூட்டினா நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதில் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேறு விதமான படங்களோடு நம்ம எத்தனை சதுரங்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னமே நம் வாழ்க்கை நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.